ஹாய், வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் கறி என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். அதற்கு தேவையான பொருள் வந்து கோழி இறைச்சி 1/2 கிலோ, தேங்காய் பால், அடுத்து உருளைக்கிழங்கு 2, அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, பட்டை மிளகாய் 1/5 எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கணும், அடுத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் 2, அதையும் பொடிசாக வெட்டிக்கணும், கறித்தூள், கோழி இறைச்சி தூள் 2 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, அடுத்து வரமிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, வெந்தயம் 2 தேக்கரண்டி, ஏலக்காய் 4 இல்லைனா 5, அடுத்து கடுகு தாளிப்பு 1 தேக்கரண்டி, அப்புறம் பெருஞ்சீரகம் 1 தேக்கரண்டி, சிறுஜீரகம் 1 தேக்கரண்டி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து 2 2 2. அடுத்து சட்டியை வச்சு எண்ணெய் சூடு ஏற்றிக்கணும். முதல்ல கடுகு தாளிப்பு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அப்புறம் அந்த பட்டை பூ இருந்தால் எடுத்து வச்சோம்ல, அதையும் போட்டுக்கணும். அடுத்து வெந்தயமும் அதிலே போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கணும். ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் அதிலே போட்டு வதக்கணும். அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் வந்து பட்டை மிளகாய் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது வந்து சேர்த்து அதோடய கறி டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து அதையும் கிளறணும். அடுத்து நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து வதக்கணும். உங்களுக்கு வேணும்னா கிழங்கு கூட போட்டுக்கோங்க, நான் 2 கிழங்கு தான் போட்டேன். ஓகேங்களா, நல்லா வதக்கி விடணும். அடுத்து கோழி இறைச்சியும் அதிலே சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா இறைச்சி அந்த இதெல்லாம் வதக்கணும்னால அந்த ஜாமானங்களை சேர்த்து நல்லா கிளறி விடணும். அப்புறம் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து மஞ்சத்தூள், கறித்தூள், அடுத்து வரமிளகாத்தூள், இந்த மசாலா தூளுங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் அப்படி நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாவிலேயே வேக விடணும். அடுத்து புளி தண்ணி, இது கொஞ்சம் ஸ்பெஷலு. இந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்னா இந்த இறைச்சி வகைங்களுக்கு சமைக்கும் போது கவுச்சி தன்மை கொஞ்சம் குறவாக இருக்கும், கறியும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றி இறைச்சியை வந்து வேக விடணும்.
அனல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள். இப்போ வந்து இறைச்சி வந்து எண்ணெய் பிரிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயம் வந்து தேங்காய் பால் ஊற்றி திருப்பியும் ஒரு கொதி விடணும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் அடுப்பை அடைச்சிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம சமைக்கிற கோழி கறி வந்து வெரி சிம்பிள். இது என்னோடய சொந்த ரெசிபி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.